பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 7 முதல் 8 வரை. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் பொருட்டு நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். எனவே அவர் எந்த காரணத்திற்காக நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வழிநடத்தும் பொழுது அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. நிறைவான வழியிலே நிறைவோடு அவர் நம்மை வழிநடத்துவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான கொள்கைகள் கொள்ளாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அநேக மக்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து வரங்களை குறித்து தவறாக பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தாவின் வரங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, எனக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். அநேக இடங்களில் அவரும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கின்றார். யோவேல் புத்தகம் 2:28 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடைசி நாட்களிலே நான் எல்லோர் மேலும் பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்றுவேன். இளைஞர் மேலும் முதியோர் மேலும் நான் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி ஊற்றி அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல அவர்களை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அதை நாம் வாசித்திருக்கின்றோம். அநேக முறை நாம் கேட்டு இருக்கின்றோம். அதைத்தான் இந்த நாளில் நற்செய்தி வாசகத்திலும் நாம் கேட்டோம் அல்லவா? விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, எனவே நலம் குன்றியோரை குணமாக்குங்கள், அது ஒரு வகையான வரம். இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள், அதுவும் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வரம். தொழு நோயாளர்களை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரத்தை நாம் தொழிலாக மாற்றக்கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவோ சபைகள் ஆரம்பித்து இருக்கிறார்கள். நீங்கள் இந்த சபைக்கு போக பழகின உடனே 1/10 கேட்பார்கள். பணத்திற்காக ஊழியம் செய்வார்கள். இப்படிப்பட்ட போலி தீர்க்க தரிசிகளை குறித்து, போலி போதகர்களை குறித்து மிகவும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பெற்று இருக்கின்றோம். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை இலவசமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் அவரிடம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, நாம் அவருடைய பாதத்தை தேடி வரக்கூடிய வேளையிலே, உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் நம்மையும் அவருடைய வரங்களினால் நிரப்புவார். பாருங்கள், தொடக்க காலத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு எல்லோரும் பல மொழிகளில் பேசினார்கள். எல்லோரும் அந்த இடத்தை விட்டு, எருசலேமை விட்டு கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள். வார்த்தைகளை கேட்ட உடனே 3,000 மக்கள், 5,000 மக்கள், 10,000 மக்கள் மனமாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அநேக பேர் குணமாக
அடைந்தார்கள். அநேக பேரை பேதுரும் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வாசிக்கலாம் திருத்துதர் பணிகளிலே. அதே போல் அதற்கு பின்பாக வந்த நம்முடைய திருச்சபையில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய புனிதர்கள் உண்டு. அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வரங்களை, பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்ட அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் அறிவித்தார்கள். 5 காயங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மக்களை தொட்ட உடனே குணமடைந்தார்கள். சாத்தான் தொந்தரவு கொடுத்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது சாத்தான் அலறி அடித்து ஓடினான் என்று சொல்லி நாம் திருச்சபையின் வரலாற்றிலே நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய திருச்சபை விட்டு நாம் வெளியிலே கடந்து சென்று வரங்களை தேடி அலைந்தோம் என்றால் நாம் தான் நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்குள் ஒரு கேள்வி வரலாம், ஏன் நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபையை போல் இல்லை, தொடக்க கால திருச்சபையை போல் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஏன் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஜெபத்தின் வல்லமை மங்கி போனதுபடியினால் நாம் ஆண்டவரை நோக்கி இருக்காமல் தன்னுடைய சுய நலத்திற்காக ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த வரங்களினால் நம்மை நிரப்புவது இல்லை. உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையும் வரங்களும் வேண்டுமே என்றால் ஜெபத்தின் வழியாக மட்டுமே தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலில் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் அவர் வாக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் முழுமையாய் அறிந்த பிறகுதான் நாம் பாவங்களுக்காக மனம் மாறி வரக்கூடிய நேரத்தில் தான் அவர் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் கனிகளினாலும் அபிஷேகங்களினாலும் பரிசுத்தாவின் வரங்களினாலும் நிரப்பி இந்த உலகத்தில் நம்மை உயர்த்துவார். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். உங்களுடைய பெயருக்காகவும் உங்களுடைய புகழுக்காகவும் நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஐயோ கேடு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணி செய்தால் ஒரு புறத்தில் ஆசீர்வாதம், இன்னொரு புறத்தில் சாபம். உண்மையோடும் உத்தமத்தோடும் பணியை செய்தால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் தங்கும். அதை விட்டுவிட்டு தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை நீங்கள் படித்து நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால், வார்த்தையை வைத்து விளையாடி கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த சாபம் திண்ணமாய் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது பற்றி பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து தவறான எண்ணங்கள் இருக்குமே என்றால், கொள்கைகள் இருக்குமே என்றால், அவை முழுவதையும் நம்மிடமிருந்து எடுத்து மாற்றிவிட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபையும் வரக்கூடிய காலகட்டங்களிலே சில நேரங்களில் ஜபிக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் போனார்கள். அதன் பிறகு பாருங்கள், புனித பிரான்சிஸ் அவர்களை ஆண்டவர் எழுப்புகின்றார். ஆண்டவர் அவரை எழுப்பி அவருக்கு 5 காயங்கள் வரங்களையும் கொடுக்கின்றார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றார். புனித அந்தோனியாரை எழுப்பினார். புனித பிரான்சிஸ் சேவியரை இந்திய நாட்டிற்கு அனுப்பினார். ஆண்டவர் அப்படிப்பட்ட அநேக புனிதர்களை எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வரங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஏன் இப்பொழுது வரங்கள் இல்லை என்றால் நாம் செபிக்க தவறிவிட்டோம். நற்கருணை மீது நமக்கு அதிகமாய் ஈடுபாடு இல்லை. நாம் திருப்பலிக்கு வந்தாலும் ஏனோ தானோ என்று வருகின்றோம். நாம் ஆண்டவரை தேடி வந்தாலும் அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுப்பது இல்லை. கோயிலுக்கு வந்தாலும் விளையாடி கொண்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது போல நாம் போய்கொண்டு வருகின்றோம். எனவே இந்த நிலைமைகளை மாற்றி நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுப்பார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். எனவே அந்த வரங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே நற்கரை நாதரிடம் மன்றாடுவோமாம். இப்பொழுது நாம் செபிக்கலாம்.
எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புவதற்காக எங்களுக்குள் இருக்கக்கூடிய வரத்தை குறித்த தவறான எண்ணங்களை எடுத்து மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆதி திருச்சபையை போல் எங்களுடைய திருச்சபை மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். தொடக்க திருச்சபையில் வல்லமையாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் உமது சீடர்களை வைத்து செய்ததை போல் என்றும் திருச்சபையில் செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர். அதை பெற்றுக்கொள்ள அநேக பேர் தகுதி அற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. உம்மால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நற்செய்தி பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருப்பதை நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். திருப்பாடல்கள் 14 அதிகாரம் 2 இறை வார்த்தை, விண்ணில் இருந்து ஆண்டவர் மானிடரை உற்று நோக்குகின்றார், மதி நுட்பம் உள்ளவர் கடவுளை தேடுபவர் யாராவது உண்டா என்று இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நாங்களும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இன்னும் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு திருச்சபைக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நீர் விட்டு சென்ற திருச்சபையில் நிலைத்திருந்து ஆண்டவரே உமது வார்த்தைகளை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி உமது பாதம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தூய்மைப்படுத்தி உமது பிள்ளையாய் எங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும், ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து தவறான கொள்கை உடையவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த நாளில் ஆய்ந்தறிந்து பார்த்து பரிசுத்த ஆவியின் வரங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் அவருடைய வரங்களினால் நிரப்புவார். அதற்காக நற்கரணை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.